சரி, இதுக்கு வருவோம். இப்போ இங்கே என்ன புத்திரதோஷம், கரெக்டு. ஒருத்தர் சொன்னார் புத்திரதோஷம், யார்? நான் கரெக்டாக சொன்னீங்க. இதெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. இனிமேல் கேள்வி யாரும் கேட்கண்டா. உங்களுடைய நன்மைக்காக தான் நான் கடுமையாக இருக்க போகிறேன். உங்களுடைய நன்மைக்காகத்தான். உங்களுக்கு என்ன தர வேணுன்றதை உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். இங்கே ஐந்தில் புத்திரதோஷம், ஐந்தாம் பாவகம். அதாவது இன்னொன்று, அஞ்சாம் அதிபதி 12 மறைஞ்சிட்டாருன்னு இங்கே சொல்லக்கூடாது. ஏன்? சுக்கிரனுக்கு 12 மறைய கிடையாது. நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணுவீங்க. ஜோதிடத்தை நுணுக்கமாகவே போக வேண்டும். 6-12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. சுக்கரனுக்கு இன்னும் சொல்லப்போனால் 12 வலுத்த ஸ்தானம். 12 இடத்துல இருக்கிற சுக்கரன், உதாரணமாக துலாம் லக்னத்திற்கு 12 இருக்கிற சுக்கரன் நீசம் ஆகலைன்னு அர்த்தம். துலாம் லக்னத்துக்கு 12 நீசமானவங்களாம் பெருசாக கெட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி கெட்டு போயிருந்தால் மற்ற கிரகத்தோடைய நிலைமையில் தான் இருப்பாங்க, மற்ற கிரகத்தோட இதில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி மிதுன லக்னத்திற்கும் சுக்கரன் நீசமாக மாட்டார். ஏன்? ஆ, திக்பலம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் பாயிண்ட். டக்கு டக்குன்னு அடிச்சிடணும். திக்பலம், ஆட்சி உச்சத்திற்கு அடுத்த திக்பலம். மிதுன லக்னத்துக்கும் சுக்கரன் நீசமாக மாட்டார். ஏன்? அந்த ஒரு ஸ்பெஷல் அமைப்பு அவங்களுக்கு. மிதுன லக்னத்தின் ராஜயோகாதிபதி அவர் தான். எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட். கடவுள் 2 கிட்னியை வச்சிருக்கிறார் இல்லையா? மனித உறுப்புகள் எடுத்துக்கங்க, எல்லாமே 2-2 தான். எதுக்காக? டே, ஒன்று போனால் கூட ஒன்று பொழைச்சிக்கோ. ஜோசியம் அப்படி தானங்க, எல்லாமே நாசமாக போனால் அவன் எப்படி தான் வாழ்றது? ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட வாழ்க்கைத்துறை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கால் இல்லாதவனை கூட தள்ளு வண்டியில் தள்ளிக்கிட்டு அதே மாதிரி ஒரு குஷ்டரோகி போகிறான், அவனுடைய துணைவி. அவங்களும் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஒரு குஷ்டம் பிடிச்சவன், கால் இழந்தவன் தள்ளு வண்டியில், அவனையும் அதே போல குஷ்டம் பிடித்த ஒரு பெண் தள்ளிக்கிட்டு போகிறா. கர்மாவின்படி அவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். 5-star ஹோட்டலில் தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஸ்டார் ஹோட்டலில் தான் நம்ம கிளாஸ் நடத்தணும்னு கிடையாது. கூவத்தில் பார்த்தீங்கன்னா 4 கோணியை மறைச்சு கட்டிட்டு அங்கேயும் தாம்பத்திய வச்சு குழந்தை பார்த்துக்கிறான்ல. அப்போ அனைத்தும் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்போ எல்லா கிரகங்களும் எல்லா லெவலையும் எங்கேயுமே எல்லாருக்கும் கெட்டே போயிருக்காது. மிதுன லக்னத்திற்கு சுக்கரன் நீசம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜோதிடத்துடைய ஒரு படிநிலைக்கு நீங்கள் வரலன்னு அர்த்தம். அங்கேயே அவர் திக்பலமாக இருக்கிறார். நேரடியாக அந்த அதே பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா சுத்தமாக அவர் சுக்கரன் வலுவாக தான் இருக்கிறார்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கே புத்திரதோஷம் இருக்கிறது. இந்த புத்திரதோஷம் 2வது 7வது, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்ற அமைப்பு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நேரடியான திருமண அமைப்பு இருக்காது. நேரடியான திருமண அமைப்பு நேர மகன் சொல்லிக்கிறது தான். அப்போ 5, 2வது 7 குடையவர் இங்கே 12 மறைகிறார். சரி, இந்த 7 குடையவர் 12 மறையும் போது தியரிப்படி மறைகிறார். தியரிப்படி 7 குடையவர் 12 மறைகிறார். ப்ராக்டிக்கல் படி என்ன வருகிறார்? சரியான பதில், கடகடகடன்னு சொல்லணும். தியரிப்படி அமாவாசனையார் சொன்னது. ஆ, தியரிப்படி, தியரிப்படி நாளைக்கு சாக போறார். பிராக்டிக்கல் தியரி புரியுதா? 7 குடையவர் 12 மறைகிறார். தியரிப்படி அவர் பிராக்டிக்கல் படி நாளைக்கு டெட் ஆக போறார். அமாவாசை சுத்தம் ஒரு ஒரு சூட்சுமமான ஜாதகங்களை நீங்கள் உணர்ந்துக்கணும்னா இப்படி தான் போகணும். இங்கே 12 சுக்கரன் எடுக்க மாட்டேனா, ஆனால் 5வது அதிபதி அந்த வீட்டுக்கு 12 மறைவுன்னு எடுக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. 5வது அதிபதி அந்த வீட்டுக்கு 8 மறைகிறார். பாவத் பாவகத்தின்படி 5வது வீட்டிற்கு 8 மறைகிறார். லக்னத்திற்கு 12 மறையலை. 5வது அதிபதி லக்னத்திற்கு 12 மறையலை, 5வது பாவத்திற்கு 8வது பாவத்தில் மறைகிறாரு. சந்திரன் 7வது இடம், மனைவியை கொடுக்கக்கூடிய சந்திரன் தேய்பிறை சந்திரனானாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நாளைக்கு அமாவாசை. அந்த இதில் பாருங்கள், டிகிரி வைஸ் ரொம்ப நெருக்கத்தில் இருப்பார். ஆக 7வது அதிபதி 5வது அதிபதி 5 ராகு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்து அப்படியே நீங்களே தான் வரணும். நான் விளக்க தூண்டி விடுவேன், பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு காத்தடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், விளக்க தோண்டி விடுறேன். அப்படி இருக்கிறவன் தான் நல்ல ஆசிரியர். எல்லாத்தையும் நானே சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சா
அது வந்து நான் வந்து ஒரு நான் ஐ எம் நாட் ஏ குட் டீச்சர். நீங்கள் நான் தூண்டி விடுறேன், நீங்கள் தான் அதை பார்க்கணும் எந்தெந்த அமைப்புகள் இருக்கின்றன. இதே நேரத்தில் இங்கே வந்து அந்த குரு பார்வை இருக்குது. அப்போ அந்த குரு பார்வை என்ன பலனை தரும், இதெல்லாம் அந்த சுபத்துவன்றதில் தான் நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இப்போ இவருக்கும் அந்த ஏழரை சனி நடக்குது, ஆனால் 50 வயசு தாண்டிடுச்சு, அதனால் அந்த தொழில் ரீதியிலான அமைப்புகளை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இங்கே கடுமையான புத்திர தோஷம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து அடுத்து சென்சிட்டிவாக வந்துட்டோம்னா துணை கிடைக்கும், பொண்டாட்டி கிடைக்காது. இது ஒரு பெக்குலியர் தான். கல்யாணம் ஆகாது, கோயிங் ஸ்டடி. கல்யாணம் ஆகாது அல்லது திருமணம் செஞ்சுக்கிறதுல அவருக்கு விருப்பம் இருக்காது. ஒரு பீர் பாட்டில் வாங்குறதுக்கு எதுக்காக ஒயின் ஷாப்பே விலைக்க வாங்கணும்னு நினைக்கலாம். இல்லையா, குடிப்பழக்கம் இல்லாதவன் நான், ஒரு ஜோதிடருக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு அழுத்தி சொல்கிறவன் நான். ஒரு குடிப்பவன் சும்மா கொஞ்சோண்டு தான் குடிக்கிறேன். குடி என்பதை நினைப்பவன் நல்ல ஜோசியராக இருக்க முடியாது, முழுமையான ஜோசியராக இருக்க முடியாது. ஜோதிடனுக்கு மனக்கட்டுப்பாடு முக்கியம். முக்கியமாக எந்த ஒரு ஜோதிடருக்கும் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கு. மறந்தும் அந்த பழக்கம் பக்கத்தில் போயிடாதீங்க, சிந்தனைகள் வேற மாதிரி போயிடும். சரியா? அடுத்து இதுதான், இதுக்கு மேலே வேணா வேணுமா அடுத்தது போயிடலாமா? ஏதாவது இது சம்பந்தமான சந்தேகம் எதனா இருக்கா? இருக்கா? புத்திரதோஷம் இருப்பதாலும் ஏழாம்பாவம், ஏழாம்பாவாகாதிபதி. இது ஏன் நான் எடுத்தேன்னா இந்த அமாவாசை சந்திரனுக்காக எடுத்தேன். யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களான்ட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இல்லை இல்லை, என்ன சந்தேகம், இது சம்மந்தமாக என்ன சந்தேகம்? அமாவாசை பௌர்ணமின்றது என்ன? அமாவாசை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பௌர்ணமி எப்போ இருந்து விலகுது? பௌர்ணமின்றது என்ன? இதான் பௌர்ணமி. பிராக்டிக்கல் என்ன நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. இவர் பிறந்த நாள் வானத்தில் சந்திரன் எப்படி இருந்தார் அவர் சொல்லட்டும். அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி எந்த நிலைமையில எவ்வளவு தெரிஞ்சார் அவர் சொல்லட்டுங்க. அப்புறம் எப்படி நீங்க இப்ப அது அமாவாசை இல்லைன்னு சொல்லலாம்? இல்லை, இந்த தேவையில்லாத கால்குலேஷனே வேண்டாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த டிகிரியை எங்கே கொண்டு வர்றதுன்றதை அப்புறமா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் கேட்டது, இந்த சந்திரன் வானத்தில் தெரிஞ்சாரா தெரியலையா? அப்புறம் எப்படி அது அமாவாசை இல்லை? சரி, நீங்களே தான் பதில் சொல்லணும். கேள்வியை நீங்கள் தான் கேட்டீங்க. இந்த பாருங்க, அனுமார்னு சொன்னாலும் குரங்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதாங்க, வார்த்தைகள் தான் வேற. நான் பட்டவர்த்தனமா கிளாஸ் நடத்துறேன், இவருக்கு ஒளி இருக்கா இல்லையா? அப்ப அது அமாவாசையா இருந்தானே, அமாவாசையா இல்லாம இருந்தானே? நீங்க ஏன் இதை வந்து டிகிரியில் எடுக்கிறீங்க? டிகிரி எங்க எடுக்கணுமோ அங்கேதான் எடுக்கணும். இணைவுன்னு ஒரு இடத்துல என்ன சொன்னேன், 22 டிகிரினா இணைவே இல்லை, 8 டிகிரினா உள்ள போயிட்டார் அமிழ்ந்துட்டார், 13 டிகிரினா இணைய வந்துட்டார். இங்கே நான் டிகிரியை உபயோகப்படுத்தினேன்னா எப்போது 180 டிகிரியிலிருந்து விலக ஆரம்பித்தாரோ அப்போது அவர் தேய்வரை ஆகிக்கொண்டே இருக்கிறார். புரியாமல் சொல்கிறீங்க, பால பாடம் இது, ஜோதிடத்தின் பால பாடம். 180 டிகிரி பௌர்ணமி நிலையிலிருந்து விலக 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 அவர் அவருடைய டோட்டல் எண்ணை 180 கொண்டு வந்தால், ஒரு ஒரு பையனுக்கு 180 மார்க் போடுறோம்னு வச்சுக்குவோம். இந்த நிலையில் இருக்கிற சந்திரன் 180க்கு 180 வாங்கிட்டார். சரியா? இங்கே 180க்கு 20 மார்க் வாங்குறார். சரிதானே? 180க்கு 20ன்றது பாஸ் மார்க்கா? நீங்களே சொல்கிறீங்க, தியரி தியரி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு சொன்னேன். இந்த நிலைமையில் வானத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சந்திரனும் சூரியனும் வானத்தில் என்னவாக இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்குங்க. இரவில் பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் பகலில் பிறந்த, அதைத்தான் நம்ம மூல நூல்கள்
நான் அதை எழுதியிருக்கிறேன். மூல நூல்கள் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்னத்திற்கு கேந்திரங்களாகவும் இருக்க பிறந்தவன் கொடுத்து வச்சவன் சொல்லிச்சு. நான் தியரியவும் சொல்லி ஏன் அதுன்றத ப்ராக்டிக்கலையும் சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் வானத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றதை வச்சுக்கிட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் எனக்கு இங்கே நான் சொன்னது ப்ராக்டிக்கல் தியரிப்படி அவர் ஏழுக்கதிபதி 12 மறைஞ்சிருக்கிறார். ஜோதிடத்தை ஒலியாக புரிந்து கொள்ளுங்கள்னு அடிக்கடி பேசுகிறேன்ல, அந்த இதை தானே இப்போ நான் சொன்னேன். இங்கே 7 சந்திரனுக்கு ஒளி இருக்கிறதா இல்லையா, அப்புறம் தான் அமாவாசை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அமாவாசைக்கு நீங்கள் அவர் அனுமார்னு தாங்க சொல்லணும்னு வந்துட்டீங்க. நிஜம் என்ன? அவர் இருளான சந்திரன். 7 12 அப்படின்றதுக்கு அடுத்த சூட்சும விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன். அங்கே அவர் இருளாக இருக்கிறார். சரி, இன்னொன்று சொன்னேன், துணை கிடைக்கும்னே. ஏன் குறுபார்கள் இழந்ததை திரும்ப பெறார். பொண்டாட்டியாக இல்லை, வேறு மாதிரி கொடுப்பார். இது இதுக்கு மேலே ஒரு ஜாதகத்தை அலசுறது, பொது சபையில் அலசுறது, இருக்கின்ற ஜாதகத்தை அலசுறது நல்லதில்லை தான். ஆனால் இதுதான் உண்மை. 7 நேரடியான 7 ப்ராக்டிக்கலாகவும் தேரியாகவும் போயிட்டார். அடுத்து மறைமுகமாக சுக்கரனோடு சேர்றார், இதோட சேர்றார். ஆக துணைகிட்ட நம்ம நேரடியாக குழந்தை பார்த்துக்க முடியாது. ஒரு கம்பானியன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஏதோ ஒரு கெட் டுகெதரில் இருக்கிறவங்ககிட்ட போய் குழந்தை பார்த்துக்க முடியுமா? நேரடியாக தாலி கட்டின மனைவி கிட்ட தான் குழந்தை பார்த்துக்க முடியும். அப்போ அந்த குழந்தை பார்த்துக்க முடியாத ஒரு அமைப்பு அங்கே வந்து வந்துடுது. அப்போ அவருக்கே கூட என்னவாக இருக்கலாம், வயசு தாண்டிடுச்சு, 50 மேலே புள்ளை பற்றி என்ன பண்ண போகிறோம்? நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு அவரும் ஒரு பெரிய மனுஷர் தான், புத்திரபாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டுன்னு ஆயுளுக்கு திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் டக்குன்னு ஒரு கோச்சிக்காதங்க குருஜி, நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டீங்க, 55 எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ எனக்கு எத்தனை ஆயுள் இருந்தானே, நான் அந்த குழந்தைய வந்து நான் வளர்க்கணும்ல, கரெக்டான கேள்வி. நான் ஒரு 80 வரைக்கும் மாதிரி இருந்தால் தான் 55 ஏன்னா உங்கள் வாக்கை நான் தெய்வ வாக்குன்னு நினைக்கிறவன். 55 எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆக எனக்கு உறுதியாக 55 குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய ஒரு 80 வரைக்குமாவது நான் இருந்தால் தான் 25 வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்து நல்ல விதமாக ஆக்க முடியும். அதுக்காகத்தான் ஆயுளை பற்றி நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரியான பாயிண்ட் இல்லையா? அதே மாதிரி தான் வயசு 53 ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுக்கிறதுல ஆர்வம் குறைந்து போயிருக்கலாம். அதனால இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவருக்கு அந்த திருமண அமைப்பு இல்லை. அடுத்தது என்ன, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது என்ன, இவர் ஒரு பெண்ணு, ஆக ஒரு பேசிக் விதி, காமன் சென்ஸ், ஒரு பொதுவான அறிவு, அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் துர்பலமாக தாமதமாக இல்லை என்கிற நிலை வரும்போது அவருக்கு திருமணம் நடக்கிறதில்ல. விளைவு ஒரு சம்பவம் நடந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை வச்சு தான் அந்த சம்பவத்தை நம்மளால் கணிக்க முடியும். இது வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டது தானே. கேஆஸ் தியரின்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு பட்டாம்பூச்சி பறந்ததால் சுனாமி வந்தது. அதெல்லாம் அந்த கேஆஸ் தியரியை பற்றிலாம் படிங்க. இந்த கேஆஸ் தியரியை பற்றி படித்தீங்கன்னா ஜோதிடம் ஓரளவுக்கு இதாக வரும். அதாவது ஒரு சீட்டுக்கட்டை அடுக்கி வச்சு ஒரு கேம்லாம் பார்த்துருக்குறீங்களா? இந்த ஒரு சீட்டுக்கட்டை தட்டி விட்டால் அது ஒரு டிசைனாக போய் வரும் இல்லையா? ஒன்றன் பின்னால் அடுக்கப்பட்ட ஒன்று. அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானே. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம மனைவி என்றைக்கோ ஒரு நாள் ஒரு லவ் பண்ணுவாங்க, தற்செயலாக அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் தப்பு தானே? கர்மா. தற்செயல் என்பது இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே முன்னால் பரம்பொருள் எனப்படும் அந்த மகாசக்தினால் ஃபிக்ஸ் பண்ணப்படுறது தான். ஆக அந்த அமைப்பின்படி
ஒரு சம்பவம் எதன் விளைவு. இப்போ இதற்கு முன்னாடி 53 வயது ஆணை போட்டோம், சரி. இந்த பெண் இது வந்து 42 வயசா பெண், 42 வயசு பெண், சரி. இதை பார்த்தவனே கூட சொல்லிடலாம், எதுக்காக போட்டிருக்கோம், திருமணம் ஆகலை. கரெக்ட் 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 கரெக்ட். சந்தோஷமா இருக்கு, உண்மையிலே திருமணம். ஆ ஆன்மீக ஈடுபாடுன்னு வந்துட்டாலே குரு சனி கேது லக்னம் ராசியோட தொடர்பு கொள்ளணும். எப்படி அந்த பாயிண்ட்க்கு வந்தீங்கன்னு பார்த்தேன், இல்லை. குருவும் கேதுவும் தொடர்பு கொண்டால் மட்டுமே ஆன்மீக ஈடுபாடு கிடையாது. குருவும் கேதுவும் தொடர்பு கொண்டால் பணம், வேலை, சம்பளம். அந்த குருவும் கேதுவும் சனியின் தொடர்போடு, இங்கே சனியின் தொடர்பு இருக்கு, ஆனாலும் ராசி லக்னத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளணும். இது இப்போ வேண்டாம், நான் சொன்னதை நல்லா படிங்க. லக்னம் ராசியோடு மூணு பேரும் தொடர்பு கொள்ளணும், குறைவாக இருக்கும், அது இப்போ வேண்டாம். சரி, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை. ஆமாம், அவர் ஆணையும் பெண்ணையும் விளக்குனா நல்லா இருக்குன்றதுனால தான் இதை விளக்குறேன். ஒரு ஆண் பெண், அப்போ இது இங்கே இங்கே சரி, இங்கே கட கட கடன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க, ஏன் திருமணம் ஆகலை? வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட 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 கடன்னு வந்துடணும், தூக்கத்தில் எழுப்பி கட்டா கூட. இத்தனை பாயிண்ட்டும் சரியான பாயிண்ட் தான். இதை தாண்டி நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு வரதே பெரிய விஷயம். அவர் என்ன சொன்னார், 7-8 செவ்வா மறைஞ்சிருக்கு. அதை நான் டைரெக்டாக இன்னொருத்தர் எடுத்தீங்க, 2 செவ்வா. அதை இன்னொருத்தர் டைரெக்டாகவே வந்துட்டீங்க, அதுதான் கரெக்டு. 7-8 பாவத் பாவத்தை வந்து 3வதாக 4வதாக கொண்டு வாங்க. பாவத் பாவத்தை 3வதாக 4வதாக கொண்டு வாங்க. நேரடியாக ராசி கட்டத்தில் வந்துருங்க. லக்னத்திற்கு 2 செவ்வாய், ராசிக்கு 7 சனி. ராசி லக்னம் 2 பாவமும் கெடுது. லக்னத்திற்கு 2 செவ்வாய், ராசிக்கு 7 சனி. சுக்கிரன் நிஷ்பலம், அது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தங்க இப்போ வந்து கிளாஸில் தான் கேட்டீங்க, சுக்கிரன் நிஷ்பலம்னு காளிதாசர் சொல்கிறார். சூன்ய பலம், நிஷ்பலம், சூன்ய பலம், இது போன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கெல்லாம் பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்குது. காளிதாசர் சொல்கிறாரு, நீசனோடு சேர்ந்த உச்ச கிரகத்திற்கு சூன்ய பலம்னு சொல்கிறார். அப்போ அந்த நீசனோடு சேர்ந்த கிரகத்திற்கு சூன்ய பலம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். அதை நான் விளக்கி சொல்கிறேன், அதை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிறவி மேதைகள், ஜோதிடத்தை உருவாக்கின தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், அவங்களுடைய காலகட்டத்திற்கு ஏற்ப, இப்போ நம்ம புக்காக படிக்கிறீங்க, காளிதாசர் எந்த காலத்தில் புத்தகம் எழுதியிருக்க போகிறாரு, அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருப்பார். பனை ஓலை, கரையானால் அரிக்கப்படுற பனை ஓலையில் சொல்லியிருப்பார், எழுதியிருக்கலாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் விரிவாக சொல்ல முடியாமல் இவ்வளோ நேரம் கிளாஸ் நடத்துகிறேன். இது எங்கெங்கேயோ போகுது. இந்த வாய்ப்புகளே இல்லாத நம்முடைய ஞானிகள் ஒரே வரியில் சொன்னாங்க, உச்சனோடு நீசனோடு சேர்ந்த இவருக்கு, நீசனோடு சேர்ந்த உச்சனுக்கு சூன்ய பலம், திக்பலம் இழந்தவர் நிஷ்பலம். இது எல்லாத்துக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அதாவது உச்சனோடு சேர்ந்து, நீசனோடு சேர்ந்து தன்னுடைய உச்ச பலத்தை அந்த நீசனுக்கு கொடுத்து, அதன் பிறகு அந்த கிரகம் இழந்து, வலுவை இழந்து நீசன் வலுவாகிறார் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. நாம் தான் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த அமைப்பில் சுக்கிரன் கேந்திரத்தில் இருப்பதை போல தோன்றினாலும், கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு வலுதான், நிஷ்பலமாகி இருக்கிறார், அதாவது திக்பலம் இழந்திருக்கிறார். 5 பாவத்தை இப்போ இங்கே கொண்டு வந்துருங்க. ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு சனி செவ்வாய் ராகு மூவரும் தொடர்பு கொண்டால் அது நலிவடையும். 4வது பார்வை 3வது பார்வை வந்துருச்சா உங்களுக்கு? ஆக எல்லா விதத்திலும் இந்த பாவத்தை தாக்கு பிடிக்கக்கூடிய புதன் என்னவா இருக்கிறார் சார்? இங்கே பங்கமாக இருக்கிறாரா? முறையான பங்கம் இல்லை. நீசபங்கத்துக்கு ஒரு 10-12 விதிகள் சொல்லியிருக்கிறேன். 10-12 விதிகள் மூல நூல்களை விரவி கிடக்குது. மூல நூல்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விதமாக சொன்னதை நான் ஒரு 10-12 மொத்தமாக சேர்த்து ஒரு நீசபங்க ராஜயோகம் கட்டுரையில் சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி கிறுக்கர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இது என்னென்னா, நாங்கள் படித்த எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுக்குறது தான். ஆக ஒரு 30-40 வருஷமாக எதெல்லாம் படித்தனோ அதை ஒரு கட்டுரையில் ஒரு விதியாக கொடுத்துட்றேன். நீங்கள் மூல நூல்களில் அப்படியே பரவலாக படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் படிச்சுட்டேன்ற சந்தோஷத்தோடு
அதை ஒரே பேஜில் கொடுக்குறேன், அவ்வளோதான். இன்றைக்கி அந்த கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆக ஐந்தாம் பாவம், மிகப்பெரிய பாவர்களோடு, சுபத்துவம் இல்லாத பாவர்களோடு. ரெண்டாவது, இதே பாவர்கள் சுபத்துவமாக இருந்தால் பலன் மாறும். ஆமாம், வாங்க அடுத்ததுக்கு வாங்க, நீங்கள் தான் வரணும். ஆஹா, ராசிநாதன் ராசியை பார்க்குறாருன்றதை எடுக்க வேண்டாம், அது இன்னொரு சப்ஜெக்ட், வேண்டாம். ராசிநாதன் ராசியை பார்க்குறாருன்றதை நான் ஒரு கிளாஸில் ஒரு இடத்துல சொல்லித்தரேன், இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். ராசிநாதன் ராசியை பார்க்குறாருன்றதை எடுக்க வேண்டாம், எங்கேன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி எடுக்க வேண்டாம். சரியா, இங்கே வந்து சந்திரன் சனி பரிவர்த்தனை வருது இல்லையா, அந்த சந்திரன் சனி பரிவர்த்தனை எதுக்கு யூஸ் ஆகும், புத்திரபாக்கியத்துக்கு யூஸ் ஆகுமா? பாவத்பாவத்தின்படி மாரகாதிபதி ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வலுக்கூடாது. ரிஷப லக்னத்திற்கு யாருங்க எதிரி? சூரியன் சனி, சூரியன் சந்திரன். ரிஷப லக்னத்துக்கு யாரு? ரிஷப லக்ன எதிரின்னா எப்படி வந்துடணும்? அந்த லக்னாதிபதிக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகள் யார்? சூரியனும் சந்திரனும். குரு யாரு? அறிவிக்கப்படாத எதிரி. தப்பு வராதிங்க, சுக்கிரனும் குருவும் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள், எதிரி இல்லை. சுக்கிரனும் சூரிய சந்திரனும் எதிரிகள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. நான் சொல்கிற மறந்தும் கூட நான் அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன். எதிர்த்தன்மையுள்ள கிரகம்னு சொல்லுவேன், எதிரின்னு சொல்லுவேன். அறிவிக்கப்பட்ட எதிரி சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் தான். ஏன் மாரகாதிபதி பாதகாதிபதி எல்லாம் வர்றோம் இல்லையா? இங்கே ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் நீசமாகிறது ஒரு வகையில் நல்லது, அதெல்லாம் ஏன்றது அப்புறம் பார்த்துக்குவோம். மாரகாதிபதி பரிவர்த்தனை தான் இது. மாரகாதிபதி வலுக்கக்கூடாது, ஒரு ஜாதகத்தின் மாரகாதிபதி வலுக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்தது ராசிக்கு ஏழாம் இடம்ன்றதான் நீங்கள் நேரடியாக எடுக்கணும். ராசிநாதன் ராசிக்கு பார்வை, அது வந்து இப்போ இல்லை, அது நான் வேற ஒரு இதில் சொல்கிறேன். அல்லது இதை சொல்லணுமா? போகலாமா? ரெண்டில் செவ்வா, நாலாம் பார்வை, மூணாம் பார்வை. ஆக ராகு குரு புத்திர காரகன், அந்த பாயிண்ட் யாருமே வரல. புத்திர காரகன் 12 மறைஞ்சு ராகு இது கூட சேர்க்க, ஆதிபத்தியம் வரும்போது காரகமும் வந்துடணும். அந்த பாயிண்ட் யாருமே வரல, சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு, சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஆதிபத்தியம் கெட்டது, கரெக்டு. அதாவது அதுவும் ரொம்ப முக்கியம், ஒரு ஆதிபத்தியமும் காரகமும் கெட்டால் அது கிடைக்காது. ஆதிபத்தியமும் காரகமும் சேர்ந்து கெட்டால் அது கிடைக்காது. இந்த பாயிண்ட் இது வரைக்கும் இது இப்போ எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, யாருமே கவனிக்கலை பார்த்தீங்களா? 12 குரு கெட்டார், ராகு கேதுகளோடு சேர்ந்து கெட்டார். மாங்கல்ய ஸ்தானாதிபதியில் எனக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. மாங்கல்ய ஸ்தானாதிபதி நான் ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாங்கல்ய ஸ்தானாதிபதின்ற வார்த்தையை நான் எந்த வீடியோலையாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்களா? என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை நான் சொல்ல மாட்டேன். மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்யமே போடலை, பெண்கள் கல்யாணமே பண்ணாமல் கெட் டுகெதர் லைஃபுக்கு போய்கிட்டு இருக்கோம், மாங்கல்ய ஸ்தானம் எடுக்காதீங்க, உண்மைதானே? பெண்கள் இந்த தலைமுறை முந்தைய தலைமுறையை போல இல்லாமல் இப்போ நம்முடைய குழந்தைகள் வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. டைவர்ஸ் வந்துருச்சு. ஒரு 30 முன்னாடி எங்கள் அம்மாகிட்டே இருக்கட்டுமே உதாரணமாக, ஏம்மா இந்த ஆள் இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாரு, எங்கள் அப்பாவை நீ டைவர்ஸ் பண்ணியிருக்கலாமே சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் எனக்கு? அடியா என்ன நடந்திருக்கும்? என் பாட்டிக்கிட்ட போயிட்டு டைவர்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னால் காதை பற்றியிருப்பாங்க. இன்றைக்கு 3 கல்யாணம் ஆகி தாலி கிட்டே உடனே பந்தியில் சண்டை வந்தேன்னா ஏமா பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிவிடுமா? அடுத்த நிமிஷம் அசால்ட்டாக சொல்கிறோம், சகஜமாக வந்துட்டோம் டைவர்ஸுக்கு. வாழ்க்கை முறை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, இன்னும் 30 காலத்திற்கு பிறகு சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம், ஒரு ஒரு இடத்திற்கு
பிடித்திருந்தால் கல்யாணம் செய்து கொள்வோம், பிடிக்கலைன்னா போய்ப்போம். கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் நம் குழந்தைகள் இந்த வாழ்க்கை தான் வாழ போகிறாங்க. 30 வருஷம்ன்றது 50 வருஷம் ஆகலாம், அவ்வளோதான், ஆனால் ஒரு நாள் வாழ்வார்கள். இப்படித்தான் அது மாதிரியான காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம் குழந்தைகள்னு சொல்லிட்டேன், நானும் பொண்ணை பெற்றிருக்கிறேன், நானும் பையனை பெற்றிருக்கிறேன். இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ்னு ஒன்று அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தா நம்பியிருப்பாங்களா? என் அப்பா நம்பியிருப்பாரா? என் தாத்தா நம்பியிருப்பாரா? இன்றைக்கி நம்ம காலகட்டங்களில் 30% 40% திருமணங்கள் தோல்வியில் முடியுது. இது அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா பெண்கள் பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலுக்கு ஒத்து வராத காலணியை பெண் கலட்டி வீசுவதைப் போல கணவனையும் கலட்டி வீசுறதுக்கு தயாராகிட்டா. ஏன்னா அவள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா. பெண் சமூகம் என்றைக்கு முன்னேறுகிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் நல்லாவும் இருக்கும், ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ பெண்ணு தான் எல்லாத்துக்குமே காரணம். பெண்ணு தான் எல்லோரும் சக்தியிலிருந்து தான் பிறக்கிறோம். கசப்பாக இருந்தாலும் பொம்பளை தான் எல்லாத்துலேயும் வசதி. அப்போ அந்த பெண்ணுக்கு சமூகம் மாறிக்கிட்டே வரும்போது அந்த பெண்ணால் தான் சமூகம் உருவாகுது. ஆம்பளை புள்ள பெற்றுக்கிறதே இல்லை, 5 நிமிடம் ஆணுக்கு, ஆனால் அந்த ஆயுள் முழுக்க நல்லது கெட்டது பெண்ணுக்கு தான். அப்போ அந்த பெண் அமைப்பில் தான் ஜோதிடமும் அப்படியே இப்படி தான் வரும். மாங்கல்ய ஸ்தானம் எடுக்கக்கூடாது. மாங்கல்யம் தன்னை கட்டுப்படுத்துவதாக நினைத்தது காலம் போய் தாலி கட்டிட்டாரு, கழுத்து கொஞ்சம் அரிக்குது, நைட்லாம் நான் கழட்டி வச்சுட்டு தான் படுக்கிறேன். இப்போ வேண்டாம், நிஷ்பலமும் சூன்ய பலமும் ஒன்று. இந்த இடத்துல அந்த அதை சொல்லிடுறேன், திக்பலம் 4, 4க்கு 10 இருக்கிறாரு. ஆமாம், பௌர்ணமி அமாவாசை சொன்னேன் இல்லையா, 180 டிகிரியில் இருந்து ஒளி இழந்து கொண்டே வருகிறார். 4ஆம் இடம் திக்பலம். இந்த திக்பலத்துடைய ஆப்போசிட்டு நிஷ்பலம். இங்கே இருந்தால் மத்திம பலம். 4ஆம் இடத்துலேருந்து அவர் இழந்து கொண்டே வருகிறார். 10ஆம் இடத்துல ஒரு மையப்புள்ளியில், 4ஆம் இடத்தின் அவர் இருக்கும் வீட்டின் மையப்புள்ளியில் அவர் திக்பல நிலையில் உச்சத்தை அடைந்து அந்த திக்பல நிலை உச்சத்திலிருந்து வலுமையிழந்து கொண்டே போய் 10ஆம் இடத்தின் ஒரு மையப்புள்ளியில் அவர் நிஷ்பலமாகிறார். நிஷ்பலத்தின் மையப்புள்ளியை தாண்டும் போது மறுபடியும் 180 டிகிரியில் வலு பெற ஆரம்பிக்கிறார். இவ்வளோதான். சரி, ஆ சுபருக்கு எல்லா பாபருக்கு தான் திக்பலம் முதன்மையாக முக்கியம், சுபருக்கு 2ஆம் நிலையில் முக்கியம். இது வந்து மூல நூல்களில் சொல்லப்படலை, என்னுடைய ஆய்வுகளில் சொல்கிறேன். நான் பாபகிரகங்கள் நேரடியாக ஆட்சி உச்சம் அடைவதை விட நீசமாகி திக்பலம் அடைகிறத விட யோகந்த. அது வேற ஒரு சப்ஜெக்டில் எழுதியிருக்கிறேன், ஹைலி சப்ஜெக்டை, என்னுடைய புத்தகங்களை படிங்க. அந்த புத்தகங்களில் அதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். சரி, அடுத்தது பார்க்கலாம். இது என்ன அடுத்து? இது வேற ஏதாவது சந்தேகம்? இது ரிலேட்டட் சந்தேகம். ஆ, அடுத்தது போகலாம். January 4, 1968 50 வயது ஆண் இது. சரி, இதை எதுக்காக போட்டிருக்கிறேன்னு சொல்லிடுறேன். கல்யாணமே ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை? ம், யார் சொன்னது? எந்திரிங்க, என்ன சொன்னீங்க? இவருக்கு 1 நிமிஷம் குறையாமல் கைதட்டுங்க. பேர் சொல்லுங்க, ஜோதிடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பேர் முத்து. என்னுடைய சரியான பாயிண்ட்டை, முதல் பாயிண்ட்டை நெத்தியடியாக அடித்தார். அடிக்கடி சொல்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நேயர், ஒரு மாணவர் கரெக்டாக அதை சொன்னது. லக்னாதிபதி வலுவலப்பு வித்தியாசமாக தான் வந்து சொல்லி கொடுக்கணுன்றதுனால ஒரு விதி எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்றதுக்காக இதை எடுத்தேன். லக்னாதிபதி எவ்வளோ வந்துருக்கிறார், கை இருக்குது, கால் இருக்குது, எனக்கு தலையே இல்லை, என்ன பண்ணுறது? உட்காருங்க. லக்னாதிபதி எவ்வளோ வளர்ந்துட்டார். இங்கே ஒரு வித்தியாசம், நீசபங்கமாக இருக்கிறார், ஏன்னா உச்சனோடு இருக்கிறார். சரி, நீசபங்கம்ன்றது என்ன? ஒளி இழந்த கிரகம், ஒளியை பக்கத்தில் இருக்கிற கடன் வாங்கிக்கிறார். சரி, அந்த ஒளி கொடுக்கிற கிரகம் எப்படி இருக்கிறார்? அவரா அவ்வளோதான், ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அதாவது அந்த ஒளி இல்லாத ஒளி கொடுக்குற கிரகம் ராகுவோட சேர்ந்துட்டார். என்னை வந்து
10,000 ஒருத்தர் கடன் கேட்குறேன், 10,000 கடன் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு வராரு, பின்னாடியே அவருக்கு கடன் கொடுத்தவர் அந்த 10,000 கொண்டு வந்து புடிங்கிட்டார், எனக்கு எப்படி கிடைக்கும்? நிலைமை புரியுதா? அந்த சுக்கிரன் இருள் கிரகமான சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். நீச பொதுவான தியரி பிராக்டிக்கல், தியரியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சொல்ல முடியாது, பலன் அறிய முடியாது. பிராக்டிக்கல் என்ன? நீசபங்கம் என்பது என்ன? ஒளி இழந்த கிரகம், ஒளியை இன்னொரு கிரகத்திடம் கடன் வாங்குவது. சார் என்ன சார், இங்கே தான் அருமையாக நீசபங்கம் ஆயிருக்கே சார், எப்படி சார் நீங்கள் லக்னாதிபதி ஒளி இல்லைன்னு சொல்கிறீங்க? தியரி என்ன? அந்த ஒளி கிரகம் ஒளியுடன் இருக்கிறதா என்பதை பார்ப்பது. எடுத்தவொன்னே அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்லிட்டார், லக்னாதிபதி வலுவிழந்தா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. என்ன கிடைக்கணும்? தாம்பத்திய சுகம் கிடைக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும். சரி, இந்த ஹாலில் கூடியிருக்கிற எல்லோருமே மூணு வேளை எப்படியாவது சாப்பிட்றோம்ல, மூணு வேளை சாப்பிட்றதுக்காக வாழ்க்கை? சாப்பாடுன்றது சாப்பிட்றதுக்காக வாழ்க்கை இல்லை, நோக்கம் சந்ததி விருத்தி நல்லா இருக்கிறது, அந்தஸ்து கௌரவத்தோட பிறர் மதிக்க இருப்பது, அப்படி வச்சுக்கலாமா? பிறர் மதிக்க இருப்பது. அந்த பிறர் மதிக்க இருக்கிறதுன்றத என்ன, கல்யாணம் ஆகலைன்னா நம்மளை யாரும் மதிக்கவே போகிறதில்ல, அவன் மொட்டை பையன், ஒரு பஞ்சாயத்துலேயே நம்மளை சேர்த்துக்குவாங்களா? அவனுக்கு என்ன தெரியும் மொட்டை? ஆ சொல்லுங்க. ஆமாம், சரி, ராசி அதிபதி, ராசி தான் எடுத்துக்கணும், பாரம்பரிய ஜோதிட விதிகள் கரெக்ட். ராசிக்கு ஏழு கூடையவர் எப்படி இருக்கிறார்? ராசிக்கு ஏழு கூடையவர் எப்படி இருக்கிறார்? பதில் நீங்க தான் சொல்லணும். ராசிக்கு ஏழு கூடையவர் எப்படி இருக்கிறார்? அப்புறம் அதை முதல்ல உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க கேள்வி கேட்டுருக்கணும். பாருங்க, பார்த்து தானே ஆகணும், அங்கே என்ன சுபத்துவம் இருக்கு? குரு பார்க்கிறாரா? இங்கே சுபத்துவம் என்ன இருக்கு? பார்த்துத்தான் ஆகணும். நான் சொல்ற விதிகளில் வளவளா கொலகொலா எதுவுமே இருக்காது. நீங்க எப்படி மடக்கி மடக்கி நீங்க கேட்டாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை என்னால் நிரூபிக்க முடியும். பல முறை சோதிக்கப்பட்ட விதிகளை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்கள் எப்படி சுற்றி அடித்து வந்தாலும் நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விதியின்பால் அந்த உண்மையை நான் சொல்லுவேன். இப்போ அவர் கேட்டார், ராசி தானே வேலை செய்யும், சரி வாங்க, ராசிக்கு ஏழு கூடியவர் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்கள். சார் என்ன சார், ராசி கேளுக்கூடிய ஒரு உச்சமாக இருக்கிறாரு, இவர் போய் எப்படி சார் அந்த ரூல் பொருந்தோம் சொல்லுங்க. பாயிண்ட் வந்துடுது இல்லையா? இங்கே வேணா நீங்கள் ஒன்று சொல்ல முடியும், ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பார்க்குறாரு சார், அதுக்கு தான் சொன்னேன் லக்னாதிபதி வலுவிழந்துருச்சு. லக்னாதிபதி சுத்தமாக வலுவிழந்தால் அந்த வாழ்க்கையில் அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த ஆத்மாவாக இருப்பார். அவரே வந்து ஒரு எண்ணத்தை போ அப்படின்ற ஆளாக இருப்பார், அல்லது அவருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அது அடுத்த சப்ஜெக்ட், அது உள்ள இப்போ போக வேண்டாம். இப்போ இதில் உள்ள நான் சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்தேன், அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டிலே சொன்னதுக்கு ஒரு ஒரு நண்பருக்கு ஒரு மாணவருக்கு உண்மையிலேயே வந்து பாராட்டு தெரிவிக்கிறேன். மற்ற என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கா? மேம்போக்காக ஜாதகம் வலுவாக தெரிஞ்சாலும் நம்பாதீங்க. ஒளித்துவ சுபத்துவ நிலைகளை புரிஞ்சிக்கும் போது நான் சொல்கிற தேரியை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும் உங்களால். சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போகலாமா? பார்க்கணும், அது அப்புறம் பார்க்கணும். எல்லாத்துக்கும் நவம்சத்தை பார்க்கணும். இப்போ நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறேன்னா, உங்களுக்கு அதில் நவம்ச ஜாதகம் இருக்குது, அதில் என்னன்றதை பாருங்கள். அந்த நவம்ச ஜாதகத்தில் நான் இதில் இது எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது. அடுத்து சரி, இதில் ஏதாவது இருக்கா? கேட்கலாமா? கேட்க போகிறீங்களா? அடுத்ததுக்கு போயிடலாமா? பிப்ரவரி 27. ஏன்னா அந்த திருமணம்ன்றது கொஞ்சம் எல்லா ஜோதிடருக்கும் அவசியம் தேவைன்றதுனால கூடுதலாக ஒரு 2-3 ஜாதகங்களை காட்டுறேன். திருமணம்ன்றது ரொம்ப அவசியமாக, கல்யாணத்துக்கு தானே பெரும்பாலும் வர்றாங்க. கல்யாணம் எப்போ நடக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கல்யாணம் எப்போ நடக்கும் அதானே, நடக்குமா நடக்கடான்றது 1000-100,000 ஒன்று தானே.
சென்ற கேள்விக்கு ஒரு மாணவர் பதில் கொடுத்தது மாதிரியே இந்த கேள்விக்கும் நான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுங்க சொன்னேன். அதே தான் கரெக்டு 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 கரெக்டு. லக்னாதிபதி நேசத்தினால தான் இவருக்கு இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகலை. 56 வயசு. ஆமாம் ஆமாம் சரி. அதனால் சூப்பர் 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 சூப்பர். கிட்டத்தட்ட நேற்றை விட இன்றைக்கி கிளாஸு சூடு பறக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிறீங்க, கற்றலில் கேட்டல் நன்றுன்றது அந்த காலத்தில் யாரும் சும்மா சொல்லலை கிட்டத்தட்ட. ஆனாலும் ஒரு அடிப்படை இங்கே நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாது தான். அஸ்திவாரம்னு ஒரு பில்டிங் இருந்தால் தானே மேலே கட்டடமும் ஜன்னலும் கதவும் வைக்க முடியும். அஸ்திவாரமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அவர்கள் இன்றைக்கு வந்து வேறு ஒரு அடிப்படை கிளாஸுக்கு போயிட்டு வேணால் வரலாம். சரி, இந்த அமைப்பில் இன்னும் ஒரு சூட்சமாக ஒளிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சூட்சமம் எதிர்பார்க்குற அந்த பதில் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவேன். ஆ வேற 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 அடுத்து 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 உட்காந்துருங்க. இது வரைக்கும் இவருக்கு யோகத்தை செய்ய வரல. தசாபக்தி ப்ளூ ஷர்ட் கேட்டிங்கள, தசாபக்தின்னு கேட்டிங்கள்ல இந்த ஜாதகம், இத்தனையும் மாற்றக்கூடியது யோக தசாபக்தி. இந்த ஜாதகத்திற்கு என்ன தசா வரணும் சொல்லுங்க. சுக்கிரன் யார் சொன்னது? தப்பு. இந்த ஜாதகத்திற்கு வர வேண்டியது சூரிய சந்திர. அப்போ இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு? அனுஷ நட்சத்திரம். என்ன பாக்கி? 5 வருஷம் வரைக்கும் சனி பாக்கி. பிறக்கும் போதே அட்டமாதிவ தசை. அடுத்து புதன் கேது சுக்கரன். 50 வயசு வரைக்கும் சுக்கரன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சுக்கரன் அப்புறம் போங்க, அஸ்தமாக இருக்கிறார் எல்லாமே. அந்த சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை இன்னொன்று, இது கூட ஒரு லைட்டாக டச் பண்ணுறேன். நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்காகத்தான் திருமணம். அவ்வப்போது தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கு வேறு விதமான தொடர்புகள். ரொம்ப சென்சிட்டிவ், லைட்டாக சொல்கிறேன், ஆனால் அதை நீங்கள் அப்புறமா தான் புரிஞ்சிக்க முடியும். மனைவியிடம் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும், மற்ற இடங்களில் தொடர்ச்சி இல்லாத தாம்பத்திய சுகம் கிடைக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நீடித்த தாம்பத்திய சுகத்தை பற்றி தான். நீடித்த தாம்பத்திய சுகத்தை, ஒரு தாம்பத்திய சுகம்னாலே சுக்கரன் தான், சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து நீடித்த தாம்பத்திய, அதாவது ஒரு பலன், 3 பேர் சேர்ந்து கூட்டு வந்திருந்தாங்க, 3 பேர் சேர்ந்து நண்பருக்காக வந்திருக்கிறாங்க, மொத்தம் 4 பேர் வந்திருக்கிறாங்க, 50-52 வயசு. அதில் இந்த ஜாதகத்தை அதில் கொண்டு வரல சார். இவனுக்கு நாங்கள் எல்லாம் ஒரே ஏஜ் குரூப், நாங்கள் எல்லோரும் ரொம்ப வெல் செட்டில் சார். எல்லாமே இவருக்கு இருக்குது, இவனுக்கு எல்லாமே இருக்குது, பணம் அந்தஸ்து நல்ல தொழில் நல்லது. கல்யாணம் ஆக மாட்டேங்குது சார். நாங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம். என் பையன் காலேஜ் போகிறோம், 52 வயசு, என் பையன் காலேஜ் போகிறோம், அது போகிறோம், எந்த குறையும் இல்லை. ஸ்மார்ட்டான ஆள், கொஞ்சம் லேசாக தலை வலுக்க, ஸ்மார்ட்டான ஆள். கல்யாணம் மட்டும் என்ன, கல்யாணம் ஆகுதோ இல்லையோ. இவனுக்கு என்ன சார் தலையெழுத்துன்ட்டு 3 பேர் தன்னுடைய சக நண்பரை கூட்டு வந்துருக்கிறாங்க பாலிய பருவத்திலேருந்து. நான் அதில் அப்படியே பார்த்துட்டு டபார்னு ஒன்று கேட்டேன், சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே அப்படின்ட்டு. இல்லை சார், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்காக தான் குறிச்சிக்கிட்ட வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பெண்ணுன்னு என்னென்ன அவருக்கு தெரியாதுன்னு அவர் அழுதுட்டார். கான்ஃபிடென்ட், அப்படியே ஸ்தம்பிச்சு போனாங்க 3 பேரும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, பொம்பளைன்னா என்னென்ன அவருக்கு தெரியாது, உண்டா இல்லையான்னு கேளுங்க. அழுதுட்டார் இருந்தால், சார் நிஜமாகவே சார், இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, எனக்கு பொம்பளை என்ன என்னென்ன தெரியாது சார்னார். நானும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை பார்த்துட்டேன், ஏன்னா எனக்கு அது கிடைக்கவே இல்லை. கல்யாணம் ஆகலைன்றது வேற, வித்தியாசம் புரியுதா? ஒரு இளம் வயதிலேயே ஒரு ஆண், இன்னும் வந்து ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு 15-16 வயசில், 18 வயசில், 20 வயசில், 25 வயசில் அவரவருடைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண் உணரப்படுகிறாள். ஒரு ஆணால் கல்யாணம் ஆகலைன்றது வேற,
கல்யாணத்திற்கு முன்னாடியே இங்கே 90% ஆண்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்துடுது. ஒரு 10% இதுக்கு அப்பாற்பட்டிருக்கலாம். 90% பெண்கள் கல்யாணம் வரைக்கும் சுத்தமானவர்கள், 10% ஆண்கள் கல்யாணம் வரைக்கும் சுத்தமானவர்கள். கரெக்டாக இருக்குமா விதாச்சாரம்? ஏன்னா சமூகத்தின் அமைப்பு அந்த மாதிரி. ஆனால் சுக்கிரன் எந்த அளவிற்கு வலுவிழக்கிறாரோ அந்த அளவிற்கு ஒரு ஆணுக்கு பெண் சுகமே கிடைக்காது. எத்தனையோ பேரை காட்ட முடியும் என்னால் அதை பளிச்சுன்னு பார்த்தலாம். கல்யாணம் ரெண்டாவதியா, பொம்பளைன்னா என்னனே உனக்கு தெரியாதியா? சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது சார். நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார், கிடைக்கல சார். அந்த அமைப்புகளில் சரி, இதை 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 புரிஞ்சுக்கிட்டீங்களா? தசாபக்தி அமைப்புகள் ஒத்து வரல. எதுக்காக சொன்னா, சுக்கிரன் நடந்தால் முதல்ல பெண்ணை கொடுப்பார். ஒரு கிரகம் உயிர்காரகத்துவத்தை கொடுத்த பிறகு ஜடக்காரகத்துவத்தை செய்யும்னு நிறைய எழுதியிருக்கிறேன்னா, இது கூட கொஞ்சம் புரியாத விஷயம். இதெல்லாம் சில விஷயங்கள இல்லை, சில விஷயங்கள அனுபவங்களாக பார்த்து விதியாக செய்வேன். சுக்கரனுடைய உயிர்காரகத்துவம் என்ன? பொம்பளை. அந்த பொம்பளையை வந்து எப்படி வேணாலும் சேர்க்கலாம். தாயை ஒரு கிரகம் கொடுக்க முடியாது, ஏன்னா தாய்கிட்ட இருந்தால் நம்ம வர்றோம். பெண் என்பவள் நம்மளை சுற்றி சகல வடிவங்கள்லையும் இருக்கிறா. எப்படி இருக்கிறா? முதல்ல அம்மாவாக இருக்கிறா, அடுத்து நம்ம சகோதரியாக இருக்கிறா, அடுத்து ஒரு மனைவியாக இருக்கிறா, பக்கத்து சீட்டு லேடியாக தோழியாக இருக்கிறா, நிறைவாக நம்முடைய மகளாக இருக்கிறா. ஒரு பெண் சகல நிலைகளிலும் ஒரு ஆணை சுற்றி இருக்கிறா. அப்போ இந்த பெண்ணை கொடுப்பவர் சுக்கிரன். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மனைவியை கொடுக்கிறவர், தோழியை கொடுக்கிறவர், தாம்பத்திய உறவின் மூலமாக. ஆக ஒரு கிரகம் உயிர்காரகத்துவத்தை கொடுத்த பிறகுதான் ஜடக்காரகத்துவம். ஜடக்காரகம்ன்றது என்ன? சுகம். இந்த அமைப்பில் எப்போது ஒரு கிரகம் சுத்தமாக வலுவிழக்கிறதோ அந்த வலுவிழப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உயிர்காரகத்துவமே கிடைக்காது. ரெண்டாவது, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சுக்கிரனும் குருவும் சேரக்கூடாது. இதை வந்து நான் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நான் தான்றது ஒரு திமிர்த்தனமான வார்த்தையாக கூட இருக்கலாம். இது நிறைய ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லப்படும்போது இந்த விதி கிண்டல் செய்யப்படும். இப்போ அந்த கிண்டல் அடங்கிடுச்சு. ஏன்னா அந்த கிண்டல் பண்ணவங்க நிறைய இதெல்லாம் சோதிச்சிருப்பாங்க. சுக்கிரன் குரு சேரும்போது லாஜிக், அந்த சுக்கிரன் இரு சமமான எதிரிகள் ஒரு இடத்துல மோதும்போது என்ன நடக்கும்? ரெண்டு பேருமே தோக்க மாட்டேன், ஆனால் அந்த இடம் நாசமாக போகும். கரெக்டாக இரண்டு சமமான எதிரிகள் சண்டை போடும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், குரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் தரும் தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார், குரு தரும் புத்திர சுகத்தை சுக்கிரன் கொடுக்க விட மாட்டார். இங்கே வந்துட்டார் அவரு. அந்த சுக்கிரனும் குருவும் எத்தகைய இடங்களில் சேர்ந்திருக்கிறது, எவ்வளோ டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறது, நேருக்கு நேர் பார்த்தாலும் இந்த விதி பொருந்தும்.